அனைவருக்கும் வணக்கம். இதனும் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்காக நம்ம பார்க்க போற வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அப்படின்றது 367 காலி பணியிடங்கள்ல அறிவிக்கப்பட்டிருக்கு, அதுவும் நல்ல சம்பளத்துல. அதற்கான தகவல்களை தான் இந்த வீடியோல உங்களுக்காக நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜாப் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். டைப் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்கனைசேஷனோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 367 காலி பணியிடங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. வேலைக்கான இடம் ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் தான் இந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிறைய பதவிகளில் நிறைய காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்கு. ஒன்று ஒன்றா பொறுமையாக உங்களுக்காக சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றதில் 310 காலி பணியிடங்கள் அப்படின்றதும், குக் அப்படின்றதில் ஒரு காலி பணியிடமும், வாட்டர்மேன் அப்படின்றதில் ஒரு காலி பணியிடமும், ரூம்பாய் அப்படின்றதில் 4 காலி பணியிடமும், வாட்ச்மேன் அப்படின்றதில் 3 காலி பணியிடங்களும், புக் ரோஸ்டர் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள் அப்படின்றதும், லைப்ரரி அட்டண்டர் அப்படின்றதில் 6 காலி பணியிடமும், சோப்லர் அப்படின்றதுல 40 காலி பணம். ஆக மொத்தம் 367 காலி பணியிடங்கள் அப்படின்றது அறிவித்திருக்கு. இதற்கான முக்கியமாக அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறாங்க. வயது வரம்பு அப்படின்றது ஒவ்வொரு சாதியினோட அடிப்படையிலும் வயது வரம்புகள் அப்படின்றது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் 30 வயது, அதிகபட்சம் 40 வயது அப்படின்ற வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. மாதச்சம்பளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பதிவு செய்கிறேன். எந்த ஒரு அரசு வேலை அப்படின்றாலும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றதும் இருக்கும். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது இருக்குது. அதுவும் சாதி அடிப்படையில் பிரித்து வச்சுருக்காங்க. பிசி, எம்பிசி, ஓபிசி, அன்ரிசர்வ்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் அப்படின்றதும், எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எழுத்து தேர்வு அப்படின்றது தாய்மொழியில் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்றதும், ஓரல் டெஸ்ட் அப்படின்றதும் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வேலையை பற்றிய மற்ற விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஏப்ரல் 2021 அப்படின்றது தான் கடைசி தேதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோவுக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா டோட்டலாக 5 லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து இந்த ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறவங்களோட மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட் லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ரெண்டாவது அவங்க கொடுத்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்கோம். மூணாவது எந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணணும் அப்படின்றதோட லிங்க் கொடுத்துருக்கோம். அடுத்தது என்ன சிலபஸை இந்த வேலைக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்தது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இதுக்கான மாடல் க்வெஸ்சன் பேப்பர், இந்த மாதிரி தான் முன்னாடி மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் அப்படின்றது இருந்திருக்கு அப்படின்றதையும் பதிவு பண்ணுறோம். இந்த மாதிரி வேலை வாய்ப்பு தகவல்களை நம்ம பதிவு செய்தோட நோக்கம் அப்படின்றது, தகுதியான வேலை தேடும் நபர்கள் அனைத்து கிராமங்கள்லையும் மாவட்டங்கள்லையும் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது போய் சேர்றதில்ல, இதை கொண்டு போய் சேர்க்கறதன் மூலயமா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் ஒரு வழிகாட்டுதல்களை கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் மட்டும்தான் பதிவு செய்கிறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல வேலை வாய்ப்பு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We'll be right back.